வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். காரைக்காலில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சந்திர பிரியங்கா, பொருளாதார சிக்கலில் உள்ள இலங்கை அரசுக்கு மனிதாபிமான அடிப்படையில் பல்வேறு நாடுகள் உதவிகள் செய்து வருகின்றன. பிரதமர் மோடி தலைமையில் இந்திய அரசும் இலங்கைக்கு உதவிகள் செய்து வருகிறது. அங்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு உரிய மருந்து மாத்திரைகள் கிடைக்காமல் அவதிப்படுவதை அறிந்த புதுச்சேரி முதலமைச்சர் ₹5 லட்சம் மதிப்பிலான மருந்து மாத்திரைகளை இலங்கை பிரதிநிதிகளிடம் கடந்த வாரம் வழங்கினார். இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் படகுகளை மீட்க புதுச்சேரி முதலமைச்சர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் ஆகியோரிடம் வலியுறுத்தினார். விரைவில் நல்ல தீர்வை எதிர்பார்க்கிறோம் என தெரிவித்தார். இரண்டாவது இந்தியன் ஓபன் இன்டர்நேஷனல் கிக் பாக்சிங் சாம்பியன்ஷிப் போட்டி டெல்லியில் உள்ள டால்கடோரோ ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரியை சேர்ந்த காவல்துறை அதிகாரி ஆர் மோகன் என்பவர் 2 தங்க பதக்கங்களை வென்றுள்ளார். புதுச்சேரியில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 500 கிலோ போதைப் பொருட்கள் ₹25 லட்சம் ரொக்கத்துடன் 5 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். புதுச்சேரி காவல்துறையில் புதிதாக போதைப் பொருட்கள் கடத்தல் தடுப்பு பிரிவு உருவாக்கப்பட்டு போலீஸ் அதிகாரிகள் போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த குழுவினர் போதைப் பொருள் நடமாட்டத்தை கண்காணித்து பறிமுதல் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் போலீஸ் அதிகாரிகள் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர். புதுவை தவளக்குப்பம், அரியங்குப்பம், முதலியார்பேட்டை, உருளையன்பேட்டை, கோரிமேடு ஆகிய போலீஸ் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. இதில் பல்வேறு இடங்களில் உள்ள குடோன்களில் பதுக்கி வைத்திருந்த சுமார் 500 கிலோ போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக புஷ்பநாதன், ரங்கநாதன், அப்துல் காதர், ரமேஷ், மணிகண்டன் ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து ₹25 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டன. இது குறித்து 5 பேரையும் போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். போட்டோ எடுக்கும்போது குறுக்கே சென்ற வாலிபரை கத்தியால் வெட்டிவிட்டு தலைமறைவான 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை திருவள்ளுவர் நகரை சேர்ந்தவர் சரவணன், இவரது மகன் ரதீஷ். இவர் தனது நண்பரான அபிஷேக் என்பவருடன் கடற்கரைக்கு சென்றார். அவர்கள் பழைய சாராய ஆலை அருகே நடந்து சென்ற போது திருவள்ளுவர் நகரை சேர்ந்த பிரினோ, ரஞ்சித் உட்பட சிலர் செல்போனில் போட்டோ எடுத்துக் கொண்டிருந்தனர். அப்போது குறுக்கே வந்துவிட்டதாக ரதீஷிடம் தகராறு செய்தனர். அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு ரதீஷ் அங்கிருந்து சென்று விட்டார். இந்த முன்விரோதம் காரணமாக கோவிந்த சாலையை சேர்ந்த ரஞ்சித், பாண்டியன், வினோத் ஆகியோர் வீட்டின் அருகில் செல்போனில் பேசிக் கொண்டிருந்த ரதீஷிடம் தகராறு செய்து கத்தியால் அவரை வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் தலையில் காயமடைந்த ரதீஷ் புதுவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். இதுகுறித்த புகாரின் பேரில் முத்தியால்பேட்டை போலீசார் ரஞ்சித், பாண்டியன், வினோத் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். போலி ஆவணங்கள் அளித்து பணியில் சேர்ந்த புகாரில் ஏனாம் பிராந்திய பள்ளி ஆசிரியர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். புதுவை மாநிலம் ஏனாம் பிராந்தியத்தில் பள்ளி ஆசிரியராக இருப்பவர் முகமது யாகூப். இவர் போலியான ஆவணங்களை அளித்து பணியில் சேர்ந்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்து ஊழல் தடுப்பு பிரிவினர் விசாரித்தனர். இதனையடுத்து அவர் மீது வழக்கு பதியப்பட்டு நடவடிக்கை எடுக்க கல்வித்துறைக்கு பரிந்துரைக்கப்பட்டது. ஊழல் தடுப்பு பிரிவின் நடவடிக்கையிலிருந்து தப்பிக்க ஆசிரியர் முகமது யாகூப் புதுச்சேரி தலைமை நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில் அவரை தற்காலிக பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளதாக புதுவை கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். பிரான்ஸ் நாட்டில் ராணுவ வீரராக பணியாற்றி ஓய்வு பெற்று புதுவையில் தங்கி இருந்தவரை திருமண ஆசை காட்டி 500,000 ரூபாய் மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மோந்திரேசிய வீதியில் வசிப்பவர் வேணு செட்டியார் பிரான்சிஸ். பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் பிரான்ஸ் ராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளார். மனைவி இறந்த நிலையில் பிள்ளைகளும் பிரான்சில் இருப்பதால் புதுச்சேரியில் தனியாக வசித்து வருகிறார். தன்னை கவனிக்கும் வகையில் மறுமணம் செய்ய பிரான்சிஸ் பெண் தேடியுள்ளார். இதனை அறிந்த அவரது வீட்டு மாடியில் வசித்த திருச்சி ஸ்ரீரங்கம் பகுதியை சேர்ந்த ரவிசங்கர் உதவ முன்வந்துள்ளார். மேலும் மறுமணத்திற்கு சம்மதம் தெரிவித்ததாக கூறி பெண் ஒருவரின் கைபேசி எண்ணையும் பிரான்சிஸிடம் கொடுத்துள்ளார். பிரான்சிஸ் அந்த எண்ணில் தொடர்பு கொண்டதும் இணையதளம் வாயிலாக பெண்ணுடன் உரையாடியதாகவும் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் திருமணத்திற்காக ஏற்பாடுகள்
தாலி என கூறி பிரான்சிஸிடம் சுமார் 12 லட்சம் ரூபாய் வரை ரவிசங்கர் மற்றும் கைபேசியில் தொடர்பு கொண்ட பெண் ஆகியோர் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பெண்ணின் கைபேசி எண்ணும் துண்டிக்கப்பட ரவிசங்கரும் தலைமறைவாகி விட்டாராம். இது குறித்து புதுச்சேரி ஒதியன் சாலை காவல் நிலையத்தில் பிரான்சிஸ் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வில்லியனூர் அடுத்துள்ள ஒதியம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேசி சித்தர் ஆலயத்தில் சனி பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. சனி பிரதோஷ வழிபாட்டினை முன்னிட்டு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்களும் பூஜை மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இப்பூஜையை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஒதியம்பட்டு கேவி நகரை சேர்ந்த பாலமுருகன் குடும்பத்தினர்களால் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வி மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை அருள்மிகு ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் சனி பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. வளர்பிறை சனி பிரதோஷ வழிபாட்டினை முன்னிட்டு சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், விபூதி, சந்தனம், பன்னீர், பழங்கள், தேன் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சனி பிரதோஷ விழாவினை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அபிஷேக ஆராதனைகளை கண்டு களித்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். ஐப்பசி மாத மகா சனி பிரதோஷத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் எழுந்தருளியிருக்கும் பிரதோஷ நாயகருக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட பிரதோஷ நாயகருக்கு சிறப்பு தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி திருவரசன் மற்றும் சிவாச்சாரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பிரபல தொழிலதிபரான ஆனந்த் மஹிந்திரா அவ்வப்போது சுவாரஸ்யம் மிக்க தகவல்களையும் வியக்கத்தக்க செயல்களையும் தனது ட்விட்டரில் பாராட்டி பதிவிடுவது வழக்கம். அந்த வகையில் டிஜிட்டல் பரிவர்த்தனை இந்தியாவின் மூளை முடுக்கெல்லாம் சென்று விட்டதை மெய்ப்பிக்கும் வகையில் அமைந்துள்ள ஒரு நிகழ்வை சுட்டிக்காட்டி ஆனந்த் மஹிந்திரா பதிவிட்டுள்ளார். 20 வயதே ஆன டால்டன் மேயர் என்ற இளைஞர் ஒரு நொடிக்கு 19 முறை என்று ஒரு நிமிடத்திற்குள் 1140 முறை கைத்தட்டி உலக சாதனை படைத்துள்ளார். ஜோர்டானில் நடந்து வரும் ஆசிய குத்து சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 5 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.